Okay, sorry. Objectives of teaching, then skill, then attitude, then next we move on to the next slide. Basic requirement of teaching. ஒரு டீச்சிங் அப்படின்னா அதனுடைய பேசிக் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் தி த்ரீ வேரியபிள் ஆஃப் டீச்சிங் அதாவது த்ரீ வேரியபிள் ஆஃப் டீச்சிங்கில் யார் யார் வருவா அப்படின்னா ஒன்று வந்து டீச்சர் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் அவர் யாரையும் சார்ந்திருக்க மாட்டார் டிபெண்ட் வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை சார்ந்திருப்பாங்க அதனால அவர் வந்துருவார் அடுத்து இன்டர்வென்னிங் வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேரியபிள் அந்த மூணுமே இருக்கணும் அப்படின்றதான் டீச்சிங்ல டீச்சிங்ல மூணு வேரியபிள் இருக்கணும் ஒன்னு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அவர் வந்து டீச்சர் தென் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தென் இன்டர்வென்னிங் வேரியபிள் வந்து அதர் ஃபேக்டர்ஸ் அதுல வந்துடும் அடுத்து வந்து ப்ரொஃபஷனலிசம் டீச்சிங் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனலிசம் அடுத்து டீச்சிங் பண்றதுக்கு என்ன பேசிக் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா நல்ல சூட்டபிள் என்விரான்மெண்டல் இருக்கணும் அந்த சூட்டபிள் என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா டீச்சிங் வந்து சக்சஸா இருக்காது அந்த டூ வே கம்யூனிகேஷன் வந்து பிரேக் இருக்கும் கரெக்டான அவுட்கம் வந்து வராது தென் நெக்ஸ்ட் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 21st செஞ்சுரியினுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆட்டிடியூடு வந்து அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து நம்ம 5th ஜென்ரேஷன் போயிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆட்டிடியூட் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ அவங்கள வந்து எப்படி அவுட்கம் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் ஒரு வகுப்பறையில ஆசிரியர் மாணவருடைய அந்த உறவு அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்த அளவு தான் அவங்களுடைய டீச்சிங்கை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்